இருக்கட்டும், நான் அப்புறமேட்டு இது பண்ணிக்கிறேன். மருத நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இந்த பெட்ரோலில் ஆயில் கலந்துட்டுருக்காங்க அந்த பவர் ஸ்ப்ரேயரில் போடுறதுக்கு. இப்போ அதை ஊற்றிட்டு அந்த டேங்கில் ஃபில் பண்ணிவிடுவாங்க. பாருங்க, இந்த டேங்கில் ஃபில் பண்ணிட்டு அதை எடுத்து மருந்து அடிக்க வேண்டியது தான். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ரெடி பண்ணிட்டாரு மருந்தை, நம்ம பார்த்த மருந்து பேக்கெட்டு தான். இது ஒரு அளவு இருக்கு போல ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு தான் இதை கரெக்டாக இது பண்ணணும். இந்த ரெண்டாவது இதையும் ஊற்றி விட்டுறாங்க. ஃபுல்லாயிடுச்சு போல இது டேங்க் அதுக்குள்ள. செக் பண்ணிட்டு ஓ, அந்த ப்ளூ கலருக்கு பெட்ரோல் ஊத்துற டேங்க், இது வந்து இந்த டேங்கா? ஒரு 6 லிட்டர் வரும், 6 லிட்டர் தண்ணி. மருந்து வாசனை தான் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்படி தெரியும் பவுடுறாங்க? உப்பு மேடி கரையம்மா, இது ஒரு அரை மணி நேரம் மேடி ஊற வைக்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தீங்கன்னா ஞாபகம் இல்லை, இப்போ நீங்க சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் கூட்டிட்டு இருக்கேன் தண்ணி தான் ரெடி பண்ணுவாங்க. சுத்தமாக ஞாபகமே இல்லை. நான் போகல, நீ வாங்குறேன், நீ வாங்க. நாலு போட்ட மருந்து ஊத்திட்டு அப்புறம் இது பண்ணி கிடக்காது தண்ணி மருந்து ஊத்திட்டியா?
அதில் ஒரு டப்பா எடுத்து ஊற்றி எடுத்துட்டு வந்து ஊற்றி லேட் பண்ணிடக்கூடாது. கம்மியா முடியுமா? அது கம்மி உடம்பு முடிவு ஊத்துற இல்லைன்னா தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் ஊத்து. ம், கெட்டு ஊற்றி பாய் தண்ணி ஊற்றிட்டு அதை மூடி விட்டு ஊத்து. சார் 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 ஊத்து பார்த்துங்க கூட. இந்த விதம் இருக்கணும், ஆமாம் இந்த விதம் இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு கட்டை இருக்கும். அதில் ஊற்றி ஆமாம் உள்ளே ஊற்றுற மாதிரி வச்சுக்கணும். கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்க, ஒன்றும் தப்பு கிடையாது. கொஞ்சம் இதில் இன்றைக்கி தான் ஒன்றும் கிடையாது. இதோ இதில் இந்த இது இந்த வரல இந்த அளவு போய் சரி. அப்போ தண்ணி தண்ணி இருக்குது சரி. ஆமாம் இந்த கொண்டு போய் கட்டை இருக்கும் அப்படி தான். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இது அப்படியே பன்னெண்டு டேங்க்கு கரெக்டாக அடிச்சுடுவாங்களா? பன்னெண்டு டேங்க் போதுமா அது ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு? அந்த மாதிரி போகிறதுவா, அந்த மாதிரி போகிற பேடி சரிக்காது. அவங்க அந்த வர போகிறதுலேருந்து அடிக்க போகிறாங்க. நாங்கள் போனோம்னா வெறும் மிஷின் சத்தம் தான் கேட்கும். டம்பா டம்பா டம்பனு பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோர்ஸாக அடிக்குது. நம்ம ஸ்ப்ரேயர் அந்த அளவுக்கு தான் அடிக்கும், ஆனால் அவர் ஒத்துக்க மாட்டேறாரு. நம்ம ஸ்ப்ரேயர் அது அடிக்க மாட்டேங்குது அப்படின்றாரு. காசி அடிக்கும் காற்றுல, அது மேலே படியும். ஆ உள்ளே இருக்கிற பூவெல்லாம் நம்ம ஸ்ப்ரேயரில் நம்ம கணக்கு தெரியாது. அவங்களுக்கு அந்த பன் டேங்க் கணக்கு அது அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. சரி, நம்ம ஸ்ப்ரே வெறும் ஆர்கானிக் மட்டும் வச்சுக்கிறோம். வேறு அந்த மீன் மீனும் இது மட்டும் பஞ்சகாவியம் அதெல்லாம் போட்டு அடிக்கிறதுக்கு மட்டும். இப்போ நீங்கள் எத்தனை போயிடுவீங்களாங்க? சரிதான் சார். அப்போ நான் கிளம்பிட்டுங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.